Dining students are dining students today we are going to see about next topic in first lesson. So last class we have seen about genetic engineering, biotechnology, cloning and stem cell technology. Today we are going to see about biosensor, biochips and about gene therapy. So these are the topics today we are going to discuss. The first one is biosensor. So what is mean by biosensor? Biosensor is nothing but it is a device which consists of biologically immobilized layer of cell. In the sensor abdingadhu enna na or device, and the device la enna irukum abdin paathana biological material. Biological material, and the biological material edala irukalam appdin paathona enzymes, antibody, vitamins, etc. So the device, it consists of biological material, and the device, it will convert the biological signal into electrical signal. Biological signal to electrical signal. So this is about biosensor. So biosensor அப்படிங்கிறது என்னன்னா ஒரு device. அந்த deviceல வந்துட்டு நம்ம வந்துட்டு biological material யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் அதுக்கு பேர் biosensor. அந்த biological material எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்சைம்ஸ், ஆன்டிபாடி, விட்டமின்ஸ், லைக்வைஸ். சோ அப்ப அந்த சென்சார் என்ன பண்ணும் பயோசென்சார் பார்த்தோம்னா அந்த பயாலஜிக்கல் சிக்னல் நமக்கு என்ன சிக்னல் நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ண போறோமோ அதை எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தி கொடுக்கும். சோ பை மீன்ஸ் ஆஃப் அந்த எலக்ட்ரிக் சிக்னல் வச்சு வி கேன் ஐடென்டிஃபை த காம்பவுண்ட். சோ இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு யூஸ் ஆகுது இந்த பயோசென்சர் அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஐடென்டிஃபை த பொல்யூஷன் இன் வாட்டர். சோ வாட்டர்ல வந்துட்டு பொல்யூஷன் இருந்தது அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பயோசென்சர் வி கேன் ஐடென்டிஃபை இட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸின். எதனா ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில டாக்ஸின் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருந்தது அப்படின்னா அந்த டாக்ஸினை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த டெக்னாலஜி மூலமா. ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸின், சோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு எதனா டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு பயோசென்சார் மூலமா ஐடென்டிஃபை பண்ணலாம். த ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். Blood glucose level. So our body maintain a constant blood glucose level. So over namba human appdi eduthona namba body la vandu or range irukku blood pressure blood glucose vandu ivlo dhaan irukkanu nte. So evlo nu paathom appadina 80 la irundhu 120 mg per ml. 100 ml adula paatha blood eduthom appadina adula vandu glucose oda level evlo irukkanu 80 la irundhu 120 milligrams இருக்கணும் per 100 ml. Okay? So, அப்ப அந்த பிளட்ல குளுக்கோஸ் ஓட லெவல் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு பயோசென்சார் டிவைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஐடென்டிஃபை இட். So, these are the uses of biosensor. So, biosensor பத்தி தான். Next, we are going to see about biochips. Biochips. So what is mean by biochip? அது வந்துட்டு ஒரு சின்ன மைக்ரோ சிப். அது ஒன் ஆஃப் த டிவைஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் மெடிசன்லயும் டிஃபென்ஸ் ஃபீல்ட்லயும் நம்ம யூஸ் பண்றோம் பயோசிப். சோ வித் த ஹெல்ப் ஆஃப் பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி ஃபீல்ட் மூலமா நம்ம இந்த பயோசிப் அப்படிங்கறத வந்துட்டு ஒன்னு கிரியேட் பண்றோம். இது வந்து என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் ஓரியன்டா சேர்ந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட கம்பைன் ஆயிட்டு நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பயோசிப்ஸ். அதோட யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ஆர்மியில அந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒன் மோர் மெடிசன். சோ இந்த ஃபீல்ட்ல எல்லாம் நம்ம இந்த பயோசிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ். சோ இந்த பயோசிப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டெக்னாலஜி விச் இஸ் இன்வால்வ் இன் பயோடெக். பயோடெக்னாலஜி ஃபீல்டோடைய ஸ்கோப் வச்சு நம்ம இந்த பயோசிப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ திஸ் இஸ் அபவுட் பயோசிப். Next, we are going to see about gene therapy.
சோ வாட் இஸ் மீன் பை ஜீன் தெரப்பி? ஜீன் அப்படிங்கறது வந்துட்டு டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் தான் வந்துட்டு ஜீன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளுக்கு பாடியில இருந்துட்டு ஏதாவது டிஃபெக்டிவ் ஜீன் பிரசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா தட் டிஃபெக்டிவ் ஜீன் கேன் பி மாடிஃபைட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீன் தெரப்பி டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜீனை வந்துட்டு மாடிஃபை பண்ணலாம். எதனா டிஃபெக்ட் இருந்தது ஒரு ஜீன்ல அப்படின்னா தட் டிஃபெக்ட் கேன் பி மாடிஃபைட், சரி பண்ணிடலாம் இந்த டெக்னாலஜி மூலமா, மாடிஃபைட் பை ஜீன் தெரப்பி டெக்னாலஜி. சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ஹீ சஃபரிங் ஃப்ரம் டயபிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டயபிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சர்க்கரை நோய். இப்போ இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ல அவங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன், இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் வந்துட்டு அந்த டிசீஸ் கியூர் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த ஜீன் இந்த டெக்னாலஜி மூலியமா அந்த பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபெக்டை வந்துட்டு சரி பண்ணலாம். ஓகேவா? சோ ஒன் பை ஒன் நவ் யூ கோயிங் டு சி தீஸ் திங்ஸ் இன் ஸ்லைட். So first we are going to see about biosensor. So what is mean by biosensor? It is a device consisting of immobilized layer of biological material. So namba biological sambandhapadakudi materials edanavadu edhu use pannalam, enzymes, antibodies, hormones, indha mari things la use pannittu enava use pandrom, biosensor device ah use pandrom. So appo indha device oda work enna appdin paathona, it convert the biological signal into electrical signal. அந்த பயாலஜிக்கல் சிக்னல் எல்லாத்தையும் என்னவா மாத்தி கொடுக்குது, எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த இன்சுலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவலை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். சோ அப்ப அந்த பிளட்ல குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அந்த பயாலஜிக்கல் சிக்னல் வந்து நமக்கு என்னவா காமிக்கும், எலக்ட்ரிக்கல் சிக்னல கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். சோ அப்ப அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சுகர் வந்துட்டு பாடியில பிரசன்ட் ஆயிருக்குங்கிறத வி கேன் ஐடென்டிஃபை. So it is used in medicine and industry. Most are enga use pandrom appadina the technology biosensor enga use pandrom medicine field la use pandrom and also in various industries. So next we are going to see about the uses of biosensor. So one of the main function adara idu device edhukku use pandrom, blood la glucose oda level vandu detect pandradhukku use pandrom. The second thing is production of any toxin in the body due to infection can be detected. நம்ம பாடியில எதனா ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்னால இன்ஃபெக்ஷன் வந்திருந்தது அப்படின்னா, அது என்ன ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், அது என்ன டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத பயோசென்சர் மூலமா ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப சுகர் லெவல் ஐடென்டிஃபை பண்ணும்போது கலோரிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம். சோ அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பயோசென்சர். எதுக்கு யூஸ் பண்றோம், அந்த பிளட்ல குளுக்கோஸோட லெவல் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. நெக்ஸ்ட், பொல்யூஷன் இன் ட்ரிங்கிங் வாட்டர் கேன் பி மானிட்டர்ட். சோ ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணியில வந்துட்டு எதனா பொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நிறைய டெஸ்ட் மூலமா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுல வி கேன் ஆல்சோ யூஸ் பயோசென்சர் ஆஸ் ஒன் ஆஃப் த டிவைஸ். பாத்தீங்கன்னா பிஓடி சிஓடி வாங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். சோ இதெல்லாம் சம் ஆஃப் தி டெக்னாலஜி. அந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ட்ரிங்கிங் வாட்டர்ல எதனா பொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டர் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் கேன் பி மெஷர்ட். நம்ம ஃபுட்ல வந்துட்டு இப்ப என்ன மாதிரி எதனா ஒரு ஸ்மெல், நார்மலா இருக்கக்கூடிய ஸ்மெல்ல விட வேற மாதிரி ஸ்மெல் எதனா வந்துச்சு, இல்ல டேஸ்ட் மாடிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஃபுட் வந்துட்டு இட் இஸ் ஃபிட் டு ஈட் ஆர் நாட் அப்படிங்கறத இந்த பயோசென்சர் மூலமா நம்ம மெஷர் பண்ணலான்றாங்க. அதுவும் இல்லாம எந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்னஸ் இருக்கு, ஸ்வீட்டா இருக்கா, சால்ட்டியா இருக்கா, டேஸ்டி ஃபுட்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கூட இந்த சென்சார் மூலமா வி கேன் ஐடென்டிஃபை. சோ திஸ் இஸ் அபவுட் பயோசென்சார். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சி அபவுட் பயோசிப். சோ பயோசென்சார் அப்படின்னா உயிரி உணரின்னு சொல்லுவோம். உணரி அப்படின்னா அந்த சென்ஸ் வந்து உணர்றது, அந்த டிவைஸ் மூலமா நம்ம உணர்றோம். பயோசிப் அப்படிங்கறது உயிரி சிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது என்ன, தீஸ் ஆர் மைக்ரோ சிப், ரொம்ப மைன்யூட்டான சிப். தே ஆர் டெவலப்ட் பை எம்ப்ளாயிங் த டெக்னிக்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. சோ எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த பயோசிப் எல்லாம் இது பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பை மீன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி டெக்னாலஜி. சோ ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து நம்ம நார்மலா இப்ப யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸே வித் த ஹெல்ப் ஆஃப் பயாலஜிக்கல் கம்ப்யூட்டரா மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இந்த டெக்னிக் மூலமா. மெயினா இது எந்த ஃபீல்டுல யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ஃபீல்டுலயும் மெடிசன் ஃபீல்டுலயும் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஜீன் தெரப்பி. சோ ஆல்ரெடி நான் சொன்னேன், ஜீன் தெரப்பி அப்படின்னா ஜீன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல எதனா ஒரு டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா அந்த டிஃபெக்ட ரிமூவ் பண்ணிட்டு வி ஆர் கோயிங் டு மாடிஃபை இட் இன் டு த
தெரப்பிட்டிக் ஜீன். சோ எது வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ணதோ அதை எடுத்து இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்சுலின் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஜீன் தெரப்பி டெக்னாலஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். சோ வாட் இஸ் மீன் பை டயபெட்டிஸ், சர்க்கரை நோய். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இப்ப டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாலண்டியரா வந்து நிறைய டைம்ஸ் அவங்க அடிக்கடி என்ன யூஸ் பண்ணுவாங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சில பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே கேன் யூஸ் டேப்லெட். சோ ரொம்ப வந்துட்டு அதிகமா இருக்கப்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்னதான் யூஸ் பண்ணுவாங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன். சோ அப்ப அந்த இன்சுலின் அப்படின்னு என்ன, வாட் இஸ் மீன் பை இன்சுலின்? சோ இன்சுலின் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஹார்மோன் விச் இஸ் செக்ரிட்டட் பை பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட். சோ நம்ம பாடியில எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு, எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நிறைய கிளாண்ட் இருக்கு. சோ அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ல ஒன் ஆஃப் த கிளாண்ட் இஸ் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ். சோ இந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிளாண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு செக்ரீட் பண்ணுது. ஒன்னு வந்துட்டு ஆல்பா செல் அண்ட் அனதர் ஒன் இஸ் பீட்டா செல். இந்த ஆல்பா செல்லோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோகான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, குளுக்கோகான். வராஸ் பீட்டா செல் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் பேரு இன்சுலின். சோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின்? இந்த இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பிளட்ல சுகரோட லெவல் நார்மலா மெயின்டைன் பண்றது இந்த இன்சுலின் தான். சோ இப்ப இந்த பீட்டா செல்ஸ் இந்த இன்சுலினை ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா இன் அவர் பிளட் த குளுக்கோஸ் லெவல் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், எக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ ஒன்ஸ் அது எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இட் சுட் பி அண்டர் தி கண்ட்ரோல். என்ன பண்ணணும், அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையுமே இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் என்னவா மாத்திரும், கிளைகோஜனா மாத்தும். சோ த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின் இஸ் டு கன்வெர்ட் எக்ஸஸ் குளுக்கோஸ், நம்ம பிளட்ல குளுக்கோஸ் இருந்ததுன்னா அது என்னவா மாத்திவிடும், கிளைகோஜனா மாத்தும். சோ கிளைகோஜனா மாறின உடனே அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ்ல எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா லிவர்லயும் மசில்ஸ்லயும் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின் இஸ் டு கன்வெர்ட் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜன். பிளட்ல வந்து நம்மளோட குளுக்கோஸ் லெவல் எப்போதுமே நார்மலா இருக்கணும். சோ நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு, 80 இருந்து 120 mg per 100 ml. 100 ml பிளட் எடுத்தோம்னா அதுல வந்துட்டு சுகரோட அளவு எவ்வளவு இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும். இதை விட அதிகமா ஆச்சு அப்படின்னா அந்த இன்சுலின் என்ன பண்ண ஆரம்பிக்கும், அந்த பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தி நம்மளுடைய லிவர் மசில்ஸ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். சோ வென் எவர் ரெக்வயர்ட், திருப்பி நம்ம பாடியில வந்துட்டு பிரஷர் லோ ஆயிருச்சு இல்ல பிளட்ல சுகரோட லெவல் கம்மியா இருக்கு அப்படின்ற டைம்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆல்பா செல் என்ன பண்ணும், குளுக்கோகான் ஹார்மோனை செக்ரீட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கிளைகோஜன் எல்லாத்தையும் திரும்பவும் என்னவா மாத்தும், குளுக்கோஸா மாத்தும். சோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் குளுக்கோகான். சோ இப்ப வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பிளட்ல வந்துட்டு சுகரோட லெவல் எப்படி இருக்கு, எக்ஸஸா இருக்கு. சோ எக்ஸஸா இருந்ததுன்னா அந்த இன்சுலின் அவங்களுக்கு ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் ஆகாதனால அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாம் பிளட்ல அப்படியே செக்ரிட் ஆயிட்டே இருக்கும், யூரின் வந்துட்டு அடிக்கடி அவங்க பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் டயபெட்டிஸ். அதிகமா வந்துட்டு ஃபுட் எடுத்துக்குவாங்க. சோ அப்ப என்ன, அந்த இன்சுலின் ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் ஆகல அப்படின்னா அந்த டைம்ல தான் இந்த மாதிரி டிஃபெக்ட் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அந்த டிஃபெக்ட வந்துட்டு ரெக்டிஃபை பண்றதுக்கு எந்த ஜீன் வந்து அந்த இன்சுலின் கோட் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் ஜீன், டிஃபெக்டிவ் ஜீனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த இன்சுலின் வந்துட்டு ப்ராப்பரா கோட் பண்ணக்கூடிய ஜீனை வந்துட்டு மாடிஃபை பண்ணி வி கேன் இன்சர்ட் இன் டு தி செல்ஸ் ஆஃப் பேஷண்ட். பேஷண்டோட செல்ஸ் அதை மாடிஃபை பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்க அந்த டிஃபெக்ட்ல இருந்து ரெக்டிஃபை ஆயிருவாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் இன்சுலின். சோ இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் இஸ் ட்ரீட்டட் வித் இன்சுலின் இன்ஜெக்ஷன். சோ இன்சுலின் இன்ஜெக்ஷன் என்ன இருக்கு, இன்சுலின்னால அடிக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, கண்டிப்பா அந்த இன்ஜெக்ஷன் போட்டாதான் சுகர் வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு நம்ம இந்த ஜீன் தெரப்பி மூலமா மாடிஃபை பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் இஸ் காஸ்ட் பை த டீஜெனரேஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ். சோ வாட் இஸ் மீன் பை பீட்டா செல், அந்த ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒன் டைப் ஆஃப் செல் தான் பீட்டா செல். அந்த பீட்டா செல் தான் எதை செக்ரீட் பண்ணுது, இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். சோ இப்ப அந்த பீட்டா செல் வந்துட்டு டீஜெனரேட் ஆயிடுச்சு. வாட் இஸ் மீன் பை டீஜெனரேஷன், அது ப்ராப்பரா பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை வந்துட்டு நடத்த முடியாம போறது. ஓகேவா? சோ அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பரா செய்யல அப்படின்னா இன்சுலின் ஒழுங்கா செக்ரீட் ஆகாது. இன்சுலின் ஒழுங்கா செக்ரீட் ஆகலைன்னா பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட லெவல் வந்துட்டு இப்படி கன்வெர்ட் ஆக முடியாம எக்ஸஸா பிளட்லயும் யூரின் வழியா பாஸ் ஆயிட்டே போகும். சோ அப்ளைங் த பிரின்சிபிள் ஆஃப் பயோடெக்னாலஜி, சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், பயோடெக்னாலஜி டெக்னிக் மூலமா இட் இஸ் பாசிபிள் டு கரெக்ட் த டிஃபெக்டிவ் ஜீன். சோ இந்த பீட்டா செல் இன்சுலின் ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம், டிஃபெக்டிவ் ஜீனை எடுத்துட்டு ரெக்டிஃபைடு ஜீனை ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ அதனால என்ன, ஒரு ஜீன் வந்துட்டு
இன்னொரு ஜீன் மூலமா ரீப்ளேஸ் பண்றதுனால இதுக்கு என்ன தெரப்பி. சோ வாட் இஸ் மீன் பை தெரப்பி? ரெக்டிபிகேஷன், சரிப்படுத்துறோம். இர்ரெகுலரா இருக்கிறத ஒழுங்கா ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் ஆகாதத நல்லா ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி மாத்த போறோம். சோ வென் தி டிஃபெக்டிவ் ஜீன் இஸ் கரெக்டட் வித் அ நியூ ஜீன், அந்த டிஃபெக்டிவ் ஜீனை புதுசா ஒரு ஜீன் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், மாடிஃபை பண்றோம் இல்லையா. சோ அது அப்ப என்ன ஆகும், அந்த ஜெனடிக் டிஃபெக்ட் இஸ் ரெக்டிஃபைட் அண்ட் கியூர்ட். ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், அது என்ன டிஃபெக்ட் என்ன ஃபால்ட்டோ அது சரியாகி நார்மலா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் கேரி அவுட் ஆயிரும். சோ திஸ் இஸ் அபவுட் இன்ட்ரோடக்ஷன் டு ஜீன் தெரப்பி. சோ இந்த ஜீன் தெரப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி, இன்னொன்னு வந்துட்டு இன்வைவோ ஜீன் தெரப்பி. சோ வாட் இஸ் மீன் பை எக்ஸ் வைவோ? சோ எக்ஸ் வைவோ அப்படிங்கறது அந்த செல்ஸை வந்துட்டு பாடியில இருந்து வெளியில எடுத்து எல்லா மாடிபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா லாஸ்ட் என்ன பண்றோம், இன்ஜெக்ட் பண்றோம் பேஷண்ட்டுக்குள்ள. சோ தட் இஸ் எக்ஸ் வைவோ, அவுட் சைட் த பாடி. வேற இன்வைவோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம வெளியில எடுக்காம எதை சரி பண்ணணுமோ அந்த டைரக்டா அந்த டிஃபெக்டிவ் ஜீனுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் ஜீனை வந்துட்டு பாடிக்குள்ள டைரக்டா இன்சர்ட் பண்ணோம்னா இன்வைவோ. சோ லெட் அஸ் சீ தட் ஒன். சோ பிளட்ல குளுக்கோஸோட லெவல் நார்மலா மெயின்டைன் ஆகல அப்படின்னா அது எதுனாலன்னு சொல்லி பார்த்தா டியூ டு டிஃபெக்ட் ஆஃப் இன்சுலின் தான். சோ அப்ப அந்த இன்சுலின் ப்ராப்பரா செக்ரீட் ஆகணும் நமக்கு அப்படின்னா அந்த பீட்டா செல்ஸ் ப்ராப்பரா வந்துட்டு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கேரி அவுட் ஆகும். அதர்வைஸ் இட் வில் நாட் கேரி அவுட் தட் ஃபங்க்ஷன். சோ ஜீன் தெரப்பி அப்படிங்கறதுனா இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஆர் ஈவன் கியூர் ஜெனடிக் அண்ட் அக்வயர்ட் டிசீசஸ். சோ என்ன மாதிரி டிசீசஸ்க்கெல்லாம் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா வந்துட்டு ஜெனடிக் ரிலேட்டடா வரக்கூடிய டிசீசஸ், இந்த டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் கேன்சர், எய்ட்ஸ், இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். யூசிங் த நார்மல் ஜீன் டு சப்ளிமெண்ட் ஆர் ரீப்ளேஸ் த டிஃபெக்டிவ் ஜீன். எது டிஃபெக்டா இருக்கோ அதை எடுத்துட்டு நல்ல நார்மலான ஜீன் எடுத்து இன்சர்ட் பண்ண போறோம், ஒரு மாடிபிகேஷன் தான். சோ இட் கேன் பி யூஸ் டு ட்ரீட் டிஃபெக்ட் இன் சோமேட்டிக். சோ ரெண்டு இடத்துல வந்துட்டு இந்த இது யூஸ் பண்றோம். ரெண்டு டைப் ஆஃப் ஜீன் தெரப்பி இருக்கு, ஒன்னு சோமேட்டிக் ஜீன் தெரப்பி, இன்னொன்னு வந்துட்டு கேமெட்டிக் ஜீன் தெரப்பி. சோ வாட் இஸ் மீன் பை சோமாட்டிக் ஜீன் தெரப்பி? சோமாட்டிக் ஜீன் தெரப்பிங்கிறது நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்ல எதனா டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை மாடிஃபை பண்ணி மாத்துறோம் இல்லையா, அது சோமாட்டிக். அதே வந்துட்டு கேமெட்டிக் ஜீன் தெரப்பி அப்படின்னா எக் இல்லாட்டி ஸ்பெர்ம்ல வந்துட்டு எதனா சேஞ்சஸ் பண்றோம், அந்த சேஞ்சஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஆனா பாடி செல்ஸ்ல எதனா சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் நாட் கேரி அவுட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இது மத்த இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, அந்த பர்டிகுலர் ஜெனரேஷன்ல மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும். ஆனா கேமெட்டிக் ஜீன் தெரப்பில வந்துட்டு நம்ம எதனா சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ஸ் அங்க அந்த ஸ்பெர்ம் எக்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்றதுனால அந்த ஸ்பெர்ம் எக் கம்பைன் ஆகிதான் ஜைகோட் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அதுல நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா இட் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். சோ இப்ப வாட் ஆர் த டைப்ஸ்க்கு முன்னாடி என்ன பாக்கலாம், இந்த ஜீன் தெரப்பி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க, வி கேன் எக்ஸ்பிளைன் இட் பை வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டயக்ராம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், the cells are removed from patient, இவங்க ஒரு patient, for example இவங்களுக்கு diabetes இருக்குன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப diabetic patientக்கு என்ன functioning ப்ராப்பரா இருக்காது, insulin வந்துட்டு ஒழுங்கா secrete ஆயிருக்காது. சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த insulin வந்துட்டு ப்ராப்பரா functioning ஆகுற மாதிரி we are going to modify it. சோ cells are removed from the patient. இப்ப இந்த patientல இருந்து என்ன செல்ஸ் எடுக்கிறோம், பாடியில இருந்து செல்ஸ் எடுக்கிறோம் ஓகேவா, டிஃபெக்ட் பேஷண்ட் அப்படிங்கறனால அது என்ன டிஃபெக்ட், இங்க இன்சுலின் அப்படிங்கறது பீட்டா செல்ஸ் எடுக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ செல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு பேஷண்ட்ல இருந்து, நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஒரு வெஹிக்கல் வெக்டார் யூஸ் பண்ண போறோம், இந்த ஜீனை வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் கேரி அவுட் பண்றதுக்கு ஒரு கேரியர் யூஸ் பண்ண போறோம், தட் இஸ் நத்திங் பட் ஒரு வைரஸ். சோ வைரஸ் நார்மலா என்ன பண்ணும், எப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். நம்ம இங்க என்ன பண்ண போறோம், அந்த வைரஸ் வந்துட்டு ரெப்ளிகேட் அந்த மல்டிபிளிகேஷன் ஆகுது இல்லையா, அதை வந்துட்டு மாடிஃபை பண்றோம், அது வந்து தன்னுடைய ஜீனை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணாத மாதிரி ஆல்டர் பண்றோம். சோ இந்த லெபரேட்டரி வைரஸ் இஸ் ஆல்டர்ட் சோ தட் இட் கேனாட் ரீப்ரொடியூஸ். சோ நார்மலா ரீப்ரொடியூஸ் பண்ணுது, நம்ம இதை மாத்திட்டோம் ரீப்ரொடியூஸ் பண்ணாத மாதிரி. சோ அப்ப ரிசல்ட் மாடிபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஜீன் வந்துட்டு தேவையோ அந்த பர்டிகுலர் டிஃபெக்டுக்கு பதிலா நார்மல் ஜீன் மாத்த போறோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஜீனை எடுத்து எதுக்குள்ள வைக்கிறோம், வைரஸோட வைக்கிறோம். சோ வைரஸோட வைக்கும் போது என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த ஆல்டர்ட் வைரஸஸ் இஸ் மிக்சர் வித் செல்ஸ் ஃப்ரம் த பேஷண்ட். சோ இப்ப இந்த செல்லுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, வைரஸோட மல்டிபிளிகேஷன் கேரி அவுட் பண்ணாம நம்ம எந்த ஜீனை வந்து நார்மல் ஜீன் இங்க ரீப்ளேஸ் பண்ணமோ அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ண வைக்கும் ஓகேவா. சோ அப்ப இங்க வந்துட்டு என்ன, அந்த ஆல்டர்டான ஜீன் எடுத்து வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் இட் இன்டு தி பேஷண்ட் செல். பேஷண்ட்ல இருந்து எடுத்தோம் இல்லையா, அந்த செல் கூட எதை மிக்ஸ் பண்றோம், அந்த வைரஸ் வித் ஆல்டர்ட் ஜீன், ஆல்டர்ட் ஜீன் வச்சிருக்க வைரஸை வந்துட்டு வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் இன்டு தி செல்ஸ் ஆஃப் தி பேஷண்ட், பேஷண்டோட செல்ஸ்ல அதை இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. சோ ஒன்ஸ் அந்த வைரஸ் அந்த செல்குள்ள இன்ஜெக்ட் ஆனா என்ன பண்ண ஆரம்பிக்கும், மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது.
So the cells from the patient become genetically altered. So the genetically modified virus உள்ள வந்தோன்ன அந்த cells அது என்ன பண்ணிருச்சு மாத்திருச்சு. So அப்ப defect வந்துட்டு சரி பண்ணிட்டோம். So again அந்த altered cells எடுத்து எந்த பேஷண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணமோ அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்றோம். சோ அப்ப அந்த மாதிரி இன்ஜெக்ட் செய்யும் போது அந்த ஜெனட்டிக்கலி ஆல்டர்ட் செல்ஸ் என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன தேவைக்காக உள்ள செலுத்தணுமோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அங்க போய் அது கேரி அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க எதை எடுத்திருக்கோம், பீட்டா செல்ஸ் ஆஃப் இன்சுலின். அப்ப இந்த செல்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இந்த வைரஸ் கூட வந்துட்டு எதை ஆட் பண்றோம், அந்த இன்சுலின் டிஃபெக்டிவா இருக்க ஜீனுக்கு பதிலா இன்சுலின் வந்து மாடிஃபை பண்ண ஜீனை இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. மாடிஃபை பண்ண ஜீன் வந்துட்டு வைரஸ்ல போய் எக்ஸ்பிரஸ் ஆகும். எக்ஸ்பிரஸ் ஆனதை எடுத்து பேஷண்டோட செல் கூட கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன, அந்த செல் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது, ஜெனட்டிக்கலி ஆல்டர்ட் செல்லா மாறிடுது. சோ ஒன்ஸ் அந்த செல் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல இருந்து இது நம்ம மாத்தின ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த மாடிஃபைட் செல்ஸ் எடுத்து அகெயின் வி ஆர் கோயிங் டு இன்ஜெக்ட் இன் டு தி பேஷண்ட். அப்ப அந்த பேஷண்ட்டுக்குள்ள அது போனோன்னே என்ன ஃபங்க்ஷனுக்காக நம்ம உள்ள இது பண்ணோம், இன்சுலின் வந்துட்டு ப்ராப்பரா செக்ரீட் பண்ற மாதிரி. சோ ஒன்ஸ் அது ஆல்டர்ட் இதை வந்துட்டு நம்ம உள்ள செலுத்தினோடனே அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் அது திருப்பி டேக் ஓவர் பண்ணிரும். ஆஸ் அ ரிசல்ட் அந்த பேஷண்ட் வந்து நம்ம அடிக்கடி இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஜீன் மூலமா நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். சோ ஒன்ஸ் அந்த பேஷண்ட் வந்து இப்ப என்ன ஆயிருவாங்க, ஹி வில் பி ரெக்கவர்ட் ஃப்ரம் டயபெட்டிஸ். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் ஜீன் தெரப்பி. சோ இப்ப நம்ம இங்க செல்ஸ் வெளியில எடுத்து இந்த டெஸ்ட் எல்லாம் கேரியேட் பண்ணனால இந்த மெத்தடுக்கு பேரு எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி. இது ஜீன் தெரப்பில என்ன மெத்தட் அப்படின்னா எக்ஸ் வைவோ அவுட் சைட். சோ வாட் இஸ் மீன் பை எக்ஸ் வைவோ, செல்ஸ் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வெளியில எடுத்து எல்லா மாடிபிகேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்டா வந்து இன்ஜெக்ட் பண்றோம். அதே இன்வைவோ அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டா அந்த மாடிஃபைட் பண்ண ஜீனை வந்துட்டு பேஷண்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். சோ வித்தின் பாடிக்குள்ளேயே வந்துட்டு நம்ம இது கேரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்வைவோ, அவுட் சைட் த பாடி வந்துட்டு ஜீன் தெரப்பி பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வைவோ டெக்னாலஜி. சோ நவ் லெட் அஸ் சீ அபவுட் எக்ஸ் வைவோ அண்ட் இன்வைவோ. So this is XYO gene therapy. It is similar to before diagram. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இது சிமிலர் தான். சோ என்ன பண்றோம், எந்த ஜீன் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போறோமோ ஃபர்ஸ்ட் பேஷண்டோடைய இதுல இருந்து செல்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண செல்ஸ் கூட வந்துட்டு எதை கம்பைன் பண்ண போறோம், அந்த வைரஸ் வந்துட்டு ஆல்டர் பண்ணோம் இல்லையா, அது ரெண்டையும் க்ரோ பண்ண வைக்கிறோம். தென் அந்த செல்ஸ் வந்து திருப்பி வந்துட்டு பாடிக்குள்ள இன்சர்ட் பண்றோம். உள்ள போனோம்னா அந்த செல்ஸ் என்ன பண்ணும், அந்த டிஃபெக்டிவ் ஜீனுக்கு பதிலா நம்ம செலுத்தணும் இல்லையா, அந்த பர்டிகுலர் இந்த ஜீன் டிஃபெக்ட்க்கு பதிலா நார்மல் ஜீன் அது உள்ள போய் எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ இன்சைட் த பாடி தி ஜெனட்டிக்கலி ஆல்டர்ட் செல் ப்ரொடியூஸ் தி டிசைர்ட் புரோட்டீன். நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்காக உள்ள அனுப்பினமோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு கேரி அவுட் ஆயிருது. சோ ரிமூவ் வெளியில செல்ல எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணனால எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி. வேற இன்வைவோ ஜீன் தெரப்பி அப்படின்னா வித்தின் தி செல் எல்லாமே எதுக்குள்ளேயே நடக்குது, பாடிக்குள்ளேயே நடக்குது. சோ இன்வைவோ அப்படின்னா வித்தின் தி பாடி. சோ இப்ப இங்க இங்க என்ன பண்றோம் அப்படின்னா எது வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ண போறோமோ அந்த பர்டிகுலர் ஜீனை வந்துட்டு டைரக்டா என்ன பண்ண போறோம், ஹியூமனுடைய பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. பை மீன்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் மூலமா, டைரக்ட் டிஷ்யூ இன்ஜெக்ஷன் மூலமா உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். உள்ள இன்ஜெக்ட் பண்ணோன்னா அந்த வைரஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஆல்டர்ட் பண்ண ஜீனை எடுத்துட்டு போய் அங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. சோ இன்சைட் த பாடி த இன்சர்ட்டட் டிஎன்ஏ இஸ் இன்கார்பரேட்டட். எங்க போய் அதோட ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அங்க போய் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு கேரி அவுட் பண்ணுது. சோ இங்க செல்ஸ் நம்ம வெளியில எடுக்கல, வெளியில எடுக்காம அந்த ஹியூமன்குள்ளேயே வச்சு இந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணனால இன்வைவோ ஜீன் தெரப்பி. ஆனா நம்ம வந்துட்டு முன்னாடி சொன்னது எக்ஸ் வைவோ, அங்க என்ன பண்ணோம், செல்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து ஃபங்க்ஷனிங் பெர்ஃபார்ம் பண்ணோம். சோ நெக்ஸ்ட் ஒன், டூ டைப்ஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி. சோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஜீன் தெரப்பின்னு பார்த்தோம்னா சோமாட்டிக் ஜீன் தெரப்பி, இன்னொன்னு வந்துட்டு ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. சோ வாட் இஸ் மீன் பை சோமாட்டிக், சோமாட்டிக் அப்படின்னா பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் எதுனா டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்றோம். எந்த டெக்னாலஜி மூலமா, ஜீன் தெரப்பி மூலமா. அதனால அதுக்கு பேர் சோமாட்டிக் ஜீன் தெரப்பி. சோ அது பாடி செல்ஸ்ல மட்டும் பெர்ஃபார்ம் பண்றதுனால அந்த சேஞ்ச் வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு மாறாது, போகாது. ஓகேவா? அதே ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பிங்கிறது வந்துட்டு பேரண்டுடைய எக் இல்லாட்டி ஸ்பெர்ம் அதுல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி அந்த டிஃபெக்ட சரிப்படுத்தணும் அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ யாருக்கோ வந்து சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கோ இல்ல அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் எப்பயாவது அந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஒன்ஸ் அவங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஜீன் அவங்க பாடியில எது வந்துட்டு அது கேரி பண்ணது ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா
அடுத்து அவங்க ஜென்ரேஷன் வர குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பா அந்த டிசீஸ் வராம நம்ம இந்த டெக்னாலஜி மூலமா பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்பெர்மும் எக் இது ரெண்டும் கம்பைன் ஆகிதான் என்ன பண்ணுவோம், ஜைகோட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி ஒரு ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அப்ப இதுல எதனா சேஞ்சஸ் இருக்கும்போது அந்த ஸ்பெர்ம்லயோ எக்லயோ இருக்கும்போது அந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பா வந்துட்டு எங்க மூவ் ஆகும், அந்த ஆஃப் ஸ்பிரிங்க்கு. சோ நம்ம எதனா மாடிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபாதர் கிட்ட இருக்க ஸ்பெர்ம்ல எதனா சேஞ்சஸோ இல்ல எக்ல வந்துட்டு அந்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எது டிஃபெக்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம இங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த டிஃபெக்ட் போகாம தடுக்கலாம். சோ திஸ் இஸ் அபவுட் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. சோ அஸ் அ ரிசல்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் ஓவர் ஐ திங்க் சோ. So, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்கலாம். சோ வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் சீன் இன் அவர் ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டினா என்னன்னு பார்த்தோம், வாட் இஸ் மீன் பை ஹெரிடிட்டி அண்ட் வாட் இஸ் மீன் பை வேரியேஷன். அப்புறம் வேரியேஷன் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் பார்த்தோம். சோ தென் வி ஹவ் சீன் அபவுட் எவல்யூஷன், வாட் இஸ் மீன் பை எவல்யூஷன். ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வி ஹவ் சீன் அபவுட் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பயோடெக்னாலஜி, குளோனிங் டெக்னாலஜி பார்த்தோம். ஸ்டெம் செல் தெரப்பி பார்த்தோம். ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, எம்பிரோனிக் ஸ்டெம் செல், அடல்ட் ஸ்டெம் செல் அப்படின்ட்டு. தென் மைக்ரோபியல் ப்ரொடக்ஷன், வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஹார்ம்ஃபுல், அதனால நமக்கு சில பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மைக்ரோப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ லைக்வைஸ் இது மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் டுடே வி ஹவ் சீன் அபவுட் பயோசென்சார், பயோசிப் அண்ட் ஜீன் தெரப்பி. சோ வாட் இஸ் மீன் பை பயோசென்சார், பயோசென்சார் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டிவைஸ், அது ஒரு பயாலஜிக்கல் டிவைஸ். அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த டிவைஸ் வந்துட்டு சென்சார் மூலமா ஐடென்டிஃபை பண்ணது. அப்ப பயாலஜிக்கல் சிக்னல் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலா வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இட். சோ அப்ப அதை எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்த்தா மெயினா வந்துட்டு பிளட்ல குளுக்கோஸோட லெவல் வந்துட்டு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், வாட்டர்ல பொல்யூஷன் வராம தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் மெயினா வந்துட்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலயும் மெடிசன் ஃபீல்ட்லயும் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அபவுட் பயோசிப். சோ பயோசிப் இட் இஸ் ஆல்சோ நத்திங் பட் இட் இஸ் அ மைக்ரோசிப். அந்த மைக்ரோசிப் வந்துட்டு பயோடெக்னாலஜி ஃபீல்டு மூலமா நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த சிப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ஃபீல்ட்லயும் மெடிசன் ஃபீல்ட்லயும். லாஸ்டா வி ஹவ் சீன் அபவுட் ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பி இஸ் நத்திங் பட் இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் தி டிஃபெக்ட் ஜீன் அண்ட் ரீப்ளேசிங் தி நார்மல் ஜீன். டிஃபெக்ட் ஜீனை எடுத்துட்டு நல்ல ஒரு ஜீனை ரீப்ளேஸ் பண்றோம். அந்த டெக்னாலஜி தான் வந்துட்டு ஜீன் தெரப்பி. அது ரெண்டு மெத்தட் மூலமா பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு எக்ஸ் வைவோ, இன்னொன்னு வந்துட்டு இன்வைவோ. சோ வாட் இஸ் மீன் பை எக்ஸ் வைவோ, த செல்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பேஷண்ட் அண்ட் த ப்ராசஸ் ஆர் டன் அவுட் சைட் தி ஹியூமன் பாடி. சோ அந்த எந்த பர்டிகுலர் டிஃபெக்ட் இருக்கக்கூடிய செல்லை வெளியில ரிமூவ் பண்ணி எல்லா ஆல்டரேஷனும் வெளியில செஞ்சுட்டு எகெயின் அந்த செல் வந்துட்டு பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்றோம். வேற இன்வைவோ டெக்னாலஜி அப்படின்னா அந்த மாடிபிகேஷன் எவ்ரி திங் இஸ் டன் இன்சைட், டைரக்ட்லா வந்துட்டு மாடிஃபைட் ஆன ஜீனை வந்துட்டு பேஷண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். அஸ் அ ரிசல்ட் he is rectified from that disease. அது ரெண்டு டைப் ஆஃப் ஜீன் தெரப்பி இருக்கு. ஒன் இஸ் சொமாட்டிக் அண்ட் அனதர் இஸ் ஜெர்ம் லைன். சொமாட்டிக்ல எதனா சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா இட் வில் நாட் கேரி அவுட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். வேற ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பியில நம்ம எதனா சேஞ்சஸ் பண்ணனா டெபினெட்லி இட் வில் பாஸ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பிகாஸ் அந்த கேமேட்ஸ்னால மேல் அண்ட் ஃபீமேல் கம்பைன் எதனா ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அஸ் அ ரிசல்ட் அதுல எதனா சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா வி கேன் மாடிஃபை இட். So next we can see about book back questions in first unit. So first one. So Mendel, he observed 7 pairs of contrasting characters in Pisum sativum. So இதுல வந்துட்டு எது வந்துட்டு மெண்டல் வந்துட்டு சொல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா டால் அண்ட் டுவார்ஃப் சொல்லியிருக்காங்க, சீட் கலர் சொல்லியிருக்காங்க, டெர்மினல் அண்ட் ஆக்சில் ஃபிளவர் ஆல்சோ ஹி ஹஸ் டன். 7 கேரக்டர்ஸ்ல வந்துட்டு இந்த மூணு கேரக்டர் இருக்கு. வேற ஸ்மூத் அண்ட் ரஃப் ஸ்டெம் அவர் சொல்லல, அவர் எதை பத்தி மட்டும் தான் சொல்லிருக்காரு, டால் அண்ட் ஹைட் ஆஃப் த ஸ்டெம்ல வந்துட்டு டால் அண்ட் டுவார்ஃப் தான் சொல்லிருக்காரு. வேற அந்த ஸ்டெம் எப்படிப்பட்டது, ஸ்மூத்தா ரஃபான்னு வந்துட்டு சொல்லல. So for this one, first one, kena edu vandittu inda pair illa find out paathona D, smooth and rough stem. So the answer is smooth and rough stem. Next, primitive man vandittu enge inda evolve aananga, Africa, America, Australia, India, enda place la inda Africa.
சோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்ஹெரிட்டபிள், எது வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அண்ட் ஆல்டர் ஜீன் இன் ஸ்பெர்ம், அண்ட் ஆல்டர் ஜீன் இன் டெஸ்டிஸ், அண்ட் ஆல்டர் ஜீன் இன் சைகோட், அண்ட் ஆல்டர் ஜீன் இன் அடர் செல். சோ இப்ப நாலு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஸ்பெர்ம் இல்லாட்டி எக்ல என்ன சேஞ்சஸ் இருந்தா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். சோ அப்ப ஆன்சர் என்ன இருக்கு, ஆல்டர் ஜீன் இன் ஸ்பெர்ம். ஜைகோட்ல சேஞ்சஸ் இருந்ததுன்னா இட் வில் நாட் டேக் பிளேஸ். அடர் செல்ல எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அதுவும் நடக்காது. எதுல மட்டும் தான் நடக்கும், ஆல்டர் ஜீன் இன் ஸ்பெர்ம். சோ தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் வந்துட்டு எந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா இட் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் ஒன் இப்ப பார்த்தோம் இல்லையா, சோமாட்டிக் ஜீன் தெரப்பி எது அஃபெக்ட் பண்ணுவது, ஸ்பெர்ம்ஸ் எல்லா எக்ஸ் எல்லாம் ப்ரோஜினே பாடி செல்ஸா, பாடி செல்ஸ். சோ நெக்ஸ்ட் ஒன் மெண்டல் ஹி அப்சர்வ் டால்னஸ் அஸ் டாமினன்ட் கேரக்டர் இன் கார்டன் பீ பிளான்ட். சிமிலர்லி சோ இப்ப மெண்டல் வந்துட்டு என்ன கேரக்டர் எடுத்திருக்காரு, டால்னஸ் ஆஃப் த பிளான்ட் எடுத்து ஹைட் டாலா டுவார்ஃபான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி சிமிலரா நம்ம இன்னொரு டங் ரோலிங் டாமினன்ட் கேரக்டர் வந்துட்டு மேன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்தப்ப அதுல 60 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அந்த டெஸ்ட் பண்ணப்ப 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தே கேன் ரோல் தேர் டங், வேற 15 மெம்பர்ஸ்னால பண்ண முடியல. சோ அப்ப அந்த மோனோ ஹைபிரிட் வச்சு நம்ம இங்க ஒரு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். சோ இந்த அபோவ் கான்டெஸ்ட் கால்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் டாமினன்ட் அண்ட் ரெசிசிவ் கேரக்டர். சோ அக்கார்டிங் டு மெண்டல் மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல பாத்தோம்னா எது வந்துட்டு எந்த ரேஷியோல இருக்கும் அப்படின்னா 3:1 ரேஷியோல. சோ அப்ப வந்துட்டு இங்க 45 கேன் ரோல் தேர் டங், 15 ஆர் நான் ரோலர்ஸ். அப்ப இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் மெண்டலோட இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றப்ப. So total number of students evlo 60, 45 plus 15 vandu 60, adha number of students roll their tongue evlo 45, non rollers vandu 15. So the percentage of dominant character, so dominant evlo mendel odidhila vandu 3:1 la vandu 3 idu vandu dominant or idu mattum dhaan recessive. So appa dominant abdingum bodhu inga vandu enna 45, 45 ingiradhu number of students who can roll their tongue divided by total number. Percentage கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களோ divided by total number into 100. So அப்ப இந்த கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, 75%. சிமிலர்லி நான் ரோலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 divided by total number of students into 100. So 25. So as a result, 3:1 ratio la kadachicha, 100% la vandu for 75% vandu rollers, 25% vandu non rollers. So next question adha enna ketirukanga, in garden pea plant draw the diagrammatic representation. So the mono hybrid cross la diagrammatic representation ketirukanga. So avaru edhu rendu plant eduthaaru, one tall plant aum innon dwarf plant eduthaanga. So tall plant odiya character vandu capital T, dwarf plant odiya small t. So idu rendu cross pannappa first generation namakku kedacha plant ella eppadi irundhathu, tall a irundhathu, indha character rendume transfer a irukum tall. So idu rendu namma cross pannappa இதுல இருந்து ஒரு கேரக்டரும் அதுல இருந்து ஒரு கேரக்டர் வந்துருக்கு. சோ எப்பொழுதுமே டாமினன்ட் இருந்தது அப்படின்னா ரெசசிவ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண விடாது. சோ சின்ஸ் இங்க கேபிட்டல் டி இருக்கனால இந்த ஜெனரேஷன்ல இருக்க எல்லா பிளான்ட்டுமே எப்படி இருக்கு, டால். சோ அப்ப அதை வந்து செல்ஃப் கிராஸ் பண்றோம். அதே கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட் கூட வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு நாலு டைப்ல வந்துட்டு கிடைக்கும். சோ ஒன்னு வந்துட்டு கேபிட்டல் டி small t, capital T, capital T, small t, small t, small t, capital T. So, அப்ப இப்படி கிடைக்கும் போது நமக்கு இந்த என்ன, as a result of mono hybrid crossல பார்த்தோம் அப்படின்னா மூணு டால் பிளான்ட்டும் ஒரு டுவார்ஃப் பிளான்ட் கிடைக்குது. சோ அதாவது கேபிட்டல் டி கேபிட்டல் டி டால், கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும் போது நமக்கு டால், ஏன்னா எல்லாமே இது மூணுலயுமே வந்துட்டு கேபிட்டல் டி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. சோ ஒன்ஸ் எப்ப டாமினன்ட் கேரக்டர் இருக்கோ அப்ப அது ரெசிசிவ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண விடாது. சோ இந்த இடத்துல ரெண்டுமே ஸ்மால் டி அப்படிங்கறனால அந்த கேரக்டர் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. சோ மூணு பிளான்ட் வந்துட்டு டாலாவும் ஒரு பிளான்ட் வந்துட்டு டுவார்ஃபாவும் கிடைச்சிருக்கு அஸ் அ ரிசல்ட் ஆஃப் மோனோ ஹைபிரிட் கிராஸ். சோ எப்படி கிராசிங் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தனித்தனி கேரக்டர் எடுத்துட்டு கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி, இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டியும் ஸ்மால் டி ஸ்மால் டி. சோ இப்ப இங்க என்ன
எங்கெல்லாம் கேபிட்டல் டி இருக்கோ அந்த பிளான்ட் எல்லாம் டால் ஆகும். கேபிட்டல் டி இல்லாதப்பதான் டுவார்ஃப் பிளான்ட் எக்ஸ்பிரஸ் ஆகுது. So the heritable characters are varying in different species and within the same species. So enna type of variation? So variation நம்ம மூணு types படிச்சோம். Intragenic, intergeneric, intraspecific, intraspecific. So what is mean by intragenic? So intergeneric, intraspecific, இன்னொன்னு வந்துட்டு interspecific. சோ இதுல வந்துட்டு இன்டர் ஜெனரிக் அப்படின்னா ஒரே ஜீனஸ், இதுல வந்து டிஃபரன்சஸ் இருக்கும். இன்ட்ரா ஸ்பெசிபிக்னா ஒரே ஸ்பீசியஸ் ஆனா மாடிபிகேஷன் இருக்கும் வேற இதுல. இன்டர் ஸ்பெசிபிக்னா ஸ்பீசியஸ் ரிலேட்டட்ல வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இங்க நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஐ கலர் அமௌங் தி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வேரிட். அப்ப ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது ஒரே ஸ்பீசியஸ் தான். சோ அப்ப இது என்னது, ஸ்பீசியஸ் வந்துட்டு எல்லா ஒரே ஸ்பீசியஸ் தான், ஹியூமன் பாடி ஹியூமன் பீயிங்ஸ். ஆனா அவங்களதுல வந்துட்டு ஒரே ஸ்பீசியஸ்ல இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ்ல ப்ளூ, பிளாக், பிரவுன் அப்படின்னு வந்துட்டு எது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, கலர்ஸ் மட்டும், ஐயோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்ப அது எதுக்கு வரும், இன்ட்ரா ஸ்பெசிபிக். இங்க நெக்ஸ்ட் இதுல பாத்தோம்னா, த டென்டிஷன் இன் ராபிட் அண்ட் எலிபென்ட் ரெண்டுமே வெவ்வேறு ஜீனஸ், ஜீனஸ் வேற வேற இருந்தது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் வேரியேஷனுக்கு பேரு இன்டர்ஜெனரிக் வேரியேஷன். சோ அப்ப இது என்ன, இன்ட்ரா ஸ்பெசிபிக். ஏன் இது இன்ட்ரா ஸ்பெசிபிக் அப்படிங்கிறோம், ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு ஒரே ஸ்பீசியஸ், ஒரே ஸ்பீசியஸ்ல வேரியேஷன் வந்ததுன்னா அந்த டைப் ஆஃப் வேரியேஷனுக்கு பேரு இன்ட்ரா ஸ்பெசிபிக். வராஸ் இங்க வந்துட்டு ரெண்டுமே வெவ்வேற ஜீனஸ் ஸ்பீசியஸ், ரெண்டுமே ராபிட் ஒரு இது, எலிபென்ட் ஒரு ஸ்பீசியஸ். அப்ப இது என்னது, இன்ட்ரா ஸ்பெசிபிக் வேரியேஷன். வேற வேற ஸ்பீசியஸா இருந்தா இன்ட்ரா ஸ்பெசிபிக், ஒரே ஸ்பீசியஸா இருந்ததுனா இன்ட்ரா ஸ்பெசிபிக். இன்ட்ரா அப்படின்னா வித்தின், அதுக்குள்ளேயே அப்படின்னு அர்த்தம். சோ நெக்ஸ்ட் ஒன், sexually reproducing organism produce offsprings with a marked significant and visible variation. Asexually reproducing offsprings show minor variation. So the statement on that true or false? Yes. எப்பொழுதுமே வந்துட்டு sexual related ஆ வரக்கூடிய அந்த differences வந்துட்டு கண்டிப்பா variation இருக்கும். ஆனா asexual methodல வந்துட்டு நம்ம எந்த ஒரு modification பண்ணாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. So variations வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். So the statement வந்துட்டு true. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏசெக்சுவலி ரீப்ரொடியூசிங் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பீஷஸ் கொடுத்து அதுல எது வந்துட்டு ஏசெக்சுவல் மெத்தட் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. பரமேசியம், யூக்லினா, பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு எர்த்துவாம். அது ரெண்டு நாலுலயும் பார்த்தோம்னா பரமேசியமும் யூக்லினா தான் வந்துட்டு ஏசெக்சுவல் மெத்தட் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். சோ வாட் இஸ் மீன் பை ஏசெக்சுவல், ஏசெக்சுவல் மெத்தட் அப்படின்னா வித்வுட் இன்வால்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகாம பட்டிங் ப்ராசஸ் மூலமா, ஃபிராக்மெண்டேஷன், பைனரி ஃபிஷன், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு ஏசெக்சுவல் மெத்தட். பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், சோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் பேர் வந்துட்டு ஏசெக்சுவல். ஏன்னா இங்க எந்த ஒரு செக்ஸ் ஆர்கன்ஸும் இன்வால்வ் ஆகல. சோ இப்ப இந்த யூக்லினா பரமேசியம் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் ஃபிராக்மெண்டேஷன் மூலமா வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணும். சோ ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்னா, இப்ப யூக்லினாவோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னா இட் கேன் ரீஜெனரேட் தட் பார்ட். அந்த பர்டிகுலர் பார்ட் வந்துட்டு எகெயின் அதால என்ன பண்ணிக்க முடியும், கட் பண்ண பார்ட்டை ரீப்ரொடியூஸ் திருப்பி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா இந்த பார்ட். சோ அப்ப இது இந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பேர் ஃபிராக்மெண்டேஷன். இட் கம்ஸ் அண்டர் ஏசெக்சுவல் மெத்தட். சோ அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள், இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பரமேசியமும் யூக்லினா. சோ நெக்ஸ்ட் ஒன், here's a certain important hereditary jargon fix is suitable. So ஒரு நாலு இது கொடுத்து Phillips கேட்டிருக்காங்க. So dash are the factors which form the physical basis of inheritance. ஒரு கேரக்டர் ஒரு ஜெனரேஷன்ல இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகக்கூடிய மெயினா பிசிக்கல் பேசிஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஜீன். So dash is an alternate expression of the same gene. ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா அந்த ஜீனுக்கு நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அலீல்ஸ். இந்த அலீலுடைய கான்ட்ராஸ்டிங் பேர் என்னன்னு பார்த்தோம்னா அலிலோமார்ஃப்ஸ். சோ நெக்ஸ்ட் இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, அ சேஞ்ச் தட் அஃபெக்ட்ஸ் த பாடி செல் இஸ் நாட் இன்ஹெரிட்டட். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம பாடி செல்ல பண்ணோம்னா கண்டிப்பா அது என்னாகாது, அந்த ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. அதுவே சேஞ்ச் இன் த கேமேட், ஒரு மேல் ஃபீமேல் இருக்கக்கூடிய இந்த ஸ்போம் எக்ல சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சேஞ்ச் என்னாகும், அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க,
So radiation effect of Hiroshima has been affecting generation. Analyzing the above statement, give your interpretation. So first or general concept enna kuduthirukanga, body cells la changes vandadna mara adu vandu adutha generation ku pass agadhu. Adhe mari gametic cells la vandu changes irundhadna adutha generation ku inherit aagum. Ipo nammoda question enna, radiation Hiroshima Nagasaki la vandu chilla and radiations appo adu affect pannappa அந்த ஜென்ரேஷன்ல வந்த எல்லாத்தையுமே வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் நம்ம, கண்டிப்பா அந்த என்ன நடந்திருக்கு, வேரியேஷன் கேமிட் தான் வந்துட்டு இன்ஹெரிட் ஆயிருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அந்த டிஃபெக்ட் வந்துட்டு பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்பிரேஷன் என்ன, அக்கார்டிங் டு ஜீன் தெரப்பி அ சேஞ்ச் இன் தி ஸ்பெர்ம் அண்ட் எக் ஆஃப் த பேரண்ட், பேரண்டுடைய ஸ்பெர்ம் எக்ல எதனா சேஞ்சஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த குழந்தைக்கு வந்துட்டு பாஸ் ஆகும். சோ அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, அந்த டைம்ல வந்துட்டு ரேடியேஷன் வந்துட்டு பேரண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணிருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கும் அந்த டிஃபெக்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அஸ் அ ரிசல்ட் த ரேடியேஷன்ஸ் ஹாஸ் பீன் அஃபெக்டிங் ஜென்ரேஷன், அந்த வழியில வந்த எல்லா குழந்தைங்களுக்கும் அது அஃபெக்ட் பண்ணிருக்குன்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன், இப்ப இங்க வந்துட்டு ஆர்டரா வந்துட்டு இது பண்ண சொல்லிருக்காங்க, பிரிமிட்டிவ் மேன்ல இருந்து மாடர்ன் மேன் வரைக்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யாரு, ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமினிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோமோ எரெக்டஸ், நெக்ஸ்ட் நியாந்தர்டல் மேன், லாஸ்டா தான் மாடர்ன் மேன், இப்ப இருக்கக்கூடிய ஹோமோ சாப்பியன்ஸ். பிரிமிட்டிவ் மேன்ல இருந்து மாடர்ன் மேனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ பயோடெக்னாலஜி, த மாடர்ன் சயின்ஸ் இன் பயாலஜி ஹாஸ் ஹெல்ப் இன் ப்ரொடியூசிங் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பயோடெக்னாலஜி மூலமா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்துட்டு நாலு இது கொடுத்து அதுல எது வந்துட்டு அந்த பயோடெக்னாலஜினால கிடைக்காத ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிபாடிஸ் தான். என்ன என்சைம்ஸ் ஆகட்டும், ஆர்கானிக் ஆசிட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், வேக்சின்ஸ் எல்லாமே பயோடெக்னாலஜி மூலமா வி கேன் ப்ரொடியூஸ். சோ என்சைம்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், ஆன்டிபயோட்டிக்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஆனா ஆன்டிபாடிஸ், சோ வாட் இஸ் மீன் பை ஆன்டிபாடி, நமக்கு எதனா ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு புதுசா ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆச்சுன்னா அதுக்கு எகேன்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் ஆன்டிபாடி. ஓகேவா? சோ த ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஹியூமன் பாடி after the infection of disease causing germ and not by biotechnology. இது பயோடெக்னாலஜி மூலமா ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் கிடையாது. நமக்கு எதனா ஒரு ஜெர்ம்ஸ் மூலமா இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எகேன்ஸ்டா நம்ம பாடியில பி செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கு. டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, பி செல்ஸ், டி செல்ஸ் அப்படின்னு. அந்த பி செல்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு பிளாஸ்மா செல் அண்ட் மெமரி செல்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இந்த செல்லோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்ப எதனா ஒரு ஃபாரின் பார்ட்டிகல், எதனா ஃபாரின் பார்ட்டிகல் அப்படிங்கறது ஆன்டிஜென், அது உள்ள என்டர் ஆகுது, எதனா ஒரு ஒரு கிருமினே வச்சுக்கலாம் அதை ஜெர்ம். சோ அது நம்ம பாடியில என்டர் ஆகும் போது ஒன்ஸ் அது என்டர் ஆச்சுன்னா இந்த பி செல் என்ன பண்ணும், இந்த பிளாஸ்மா செல் மெமரி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பிளாஸ்மா செல்ஸோட வேலை என்னன்னா இதுக்கு எகேன்ஸ்டா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றது. சோ ஆன்டிபாடிஸ் ஆர் நத்திங் பட் த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் அகேன்ஸ்ட் அண்ட் இன்ஃபெக்ஷன். சோ ஒன்ஸ் அந்த நம்ம இந்த ஆன்டிபாடி நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா எகெயின் அந்த ஜெர்ம் நம்ம பாடியில என்டர் ஆகும் போது ஆல்ரெடி இந்த ஆன்டிபாடி நம்ம கிட்ட இருக்கனால மெமரி செல்ஸ் அதை ரெகனைஸ் பண்ணிட்டு அந்த ஃபர்தரா அந்த இன்ஃபெக்ஷன் வராம தடுத்துரும். சோ திஸ் இஸ் அபவுட் ஆன்டிபாடி. சோ அதனால இது பயோடெக்னாலஜி மூலமா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். சோ நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன, ஒரே மாதிரி இருக்கிறவங்க. சோ தே ஆர் கால்ட் அஸ் நேச்சுரல் குளோன். சோ அப்ப ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், நேச்சுரல் குளோனா இண்டியூஸ்ட் குளோனா, நேச்சுரல் குளோன். அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. சோ த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆர் சிமிலர் டு ஈச் அதர், ரெட்டை குழந்தைங்க ஒரே மாதிரி இருப்பாங்களா, அதுதான். சோ நெக்ஸ்ட் ஒன், த ஆன்சஸ்டர் ஆஃப் பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபிராக் ஃபவுண்ட் இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வேர் த சேம். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, இப்ப நம்ம மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஃபிராக் இந்தியால இருக்கிறது ஸ்ரீலங்கால இருக்கிறது வந்துட்டு அதோட ஆன்செஸ்டர் அப்ப இருந்தது வந்துட்டு ஒரே மாதிரி, இப்ப அதோட இதை கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், அதுக்கு ஜியோகிராபிக்கல் பேரியர்ஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் பேரியர்ஸ் லீட் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷஸ். என்னதான் ஆன்செஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தாலும் நிறைய சேஞ்சஸ்னால நியூ ஸ்பீஷஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், ஜியோகிராபிக்கல் பேரியர்ஸ் அதோட அங்க இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம், ரீப்ரொடக்டிவ் பேரியர்ஸ் எதனா தடை ஏற்பட்டிருக்கலாம், அதனால இட் லீட்ஸ் டு நியூ ஜென்ரேஷன். அண்ட் ஒன் மோர் வந்து சொல்றாங்க, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், அந்த ஜீனுடைய கண்டென்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கலாம் ஜெனட்டிக் லெவல்ல. அப்ப ஜீன் லெவல் எதனா ஒரு மாடிபிகேஷன் இருந்தா இட் லீட்ஸ் டு ஸ்பெசிபிகேஷன். சோ நெக்ஸ்ட் வந்து, ஹியூமன் எவல்யூஷன் ஹாஸ் ரெக்கார்ட் சேஞ்சஸ் ஆஃப் த பாஸ்ட் 15 மில்லியன் இயர்ஸ். சோ இப்ப ஒவ்வொரு இது இப்ப இந்த நம்ம படிச்சோம் இல்லையா எவல்யூஷன் ட்ரீல, ஹியூமன் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன ஃபார்ம் பண்ணாங்கன்ட்டு அது ரிலேட்டடா கொஸ்டின். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சோ நேம் த டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் மேன்கைண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சோ பிரிமிட்டிவ் மேன்ல இருந்து மாடர்ன் மேனுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க, ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாந்தர்டல் மேன், லாஸ்டா ஹோமோ சாப்பியன்.
சோ வென் வேர் த பிரிமிட்டிவ் கேவ்ஸ் டெவலப் எப்ப டெவலப் பண்ணாங்கன்னா ஒரு 18,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே டெவலப் பண்ணாங்க. சோ நிறைய த லைஃப் லெட் பை ஏர்லி மேன் லைக் ஹோமிட்ஸ் தேவர் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கிறதுல ஹோமினிட்ஸ், ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்டல் மேன் அண்ட் ஹோமோ சாப்பியன். நெக்ஸ்ட் வந்துட்டு கர்வ்ஸ் எப்ப டெவலப் பண்ணாங்க 18,000 இயர்ஸ் அகோ. அவங்க எப்படிப்பட்ட டைப், அவங்களுடைய மோட் ஆஃப் வே ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கையில வந்துட்டு ஸ்டோன்ஸ் வச்சுதான் வெப்பன்ஸா யூஸ் பண்ணாங்க. அண்ட் தேவர் ஆல்வேஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ், அங்க கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இடத்துல மேல அணிஞ்சிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தாங்க. தேவர் ப்ராபபிளி நாட் டாலர் தன் 4 feet, 4 feet மேல ஹைட் இருக்க மாட்டாங்க அந்த பீப்புள். பட் வாக்ட் அப்ரைட் இன் தி கிராஸ் லேண்ட், அந்த மலை பிரதேசத்துல அங்க இருக்கக்கூடிய கிராஸ் லேண்ட்ல அங்கேயும் இங்கேயுமா திரிஞ்சிட்டு இருந்தாங்க. சோ திஸ் இஸ் அபவுட் ஹியூமன் எவல்யூஷன். So as a result, we have completed our first unit. If you have any doubt, you can ask me. So let us see in the next class. Thank you.